ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சந்தித்து புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார் ஜி ஏழு மாநாட்டில் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் மற்றும் உலகளாவிய வளர்ச்சி குறித்து வெவ்வேறு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் இன்று ஜெர்மனியிலிருந்து அபுதாபி புறப்பட்டார் அபுதாபி விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பிரதமர் மோடியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபரும் அபுதாபி ஆட்சியாளருமான முகமது பின் சையத் அல் நயான் நேரில் சந்தித்து வரவேற்றார் இதைத் தொடர்ந்து அதிபருடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபரின் தந்தையுமான ஷேக் கலிஃபா பின் சையத் அல் நயான் மறைவுக்கு தமது தனிப்பட்ட இரங்கலையும் ஆறுதலையும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபராக முகமது பின் சையத் அல் நயான் தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதன்முறையாக அவரை பிரதமர் சந்தித்ததால் அவருக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் இந்த சந்திப்பு தொடர்பாக வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் விடுத்துள்ள செய்தியில் பிரதமரின் வருகையை ஒட்டி இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே கல்வி பாதுகாப்பு முதலீடு தொடர்பான இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி பாதுகாப்பு முக்கிய அங்கமாக இருக்கிறது என்றும் மக்களுக்கு இடையேயான தொடர்பை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமரின் பயணத்தை ஒட்டி முக்கிய பேச்சு நடத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்